பத்தான நிலை அவசர சிகிச்சை பிரிவு வாசல்களில் உயிரிழக்கும் மக்கள் பிரான்சில் கடந்த நாட்களாக தேசிய அளவில் கொரோனா தொற்று குறைந்து வருவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் பிரான்சின் பல பிராந்தியங்களில் கொரோனா தொற்று பெரும் உச்சமடைந்துள்ளதாக சுகாதார பிரிவினர் குறிப்பிட்டுள்ளனர் பிரான்சின் தென்கிழக்கு பிராந்தியங்களில் தொற்று பெரும் உச்சத்தில் உள்ளது என குறிப்பிடப்படுகிறது மருத்துவமனைகளால் நோயாளிகளை உள்வாங்க முடியாமல் மரணங்களின் எண்ணிக்கைகளும் அதிகரித்துள்ளன கஹோனில் பெரும் உச்சமான தொற்றினை பதிவு செய்துள்ளது பிரான்சிலேயே உச்சமாக ஒரு லட்சம் பேருக்கு நாலாயிரத்து நூற்றி எழுபத்தி ஏழு பேர் என்ற விகிதத்தில் கொரோனா தொற்று உள்ளது ஜோண்டில் ஒரு லட்சம் பேருக்கு மூவாயிரத்து இரண்டு பேர் என்ற விகிதத்தில் கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர் பெரும் எச்சரிக்கை நிலையை உள்ளது கொரோனா நோயாளிகள் உள்வாங்க முடியாமல் அவசர சிகிச்சை பிரிவின் வாயிலிலும் பிராந்திகளிலும் உயிரிழப்பதாக தெரிய வந்துள்ளது மேலும் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை எதிர்பாராத அளவு அதிகரித்துள்ளது இது இங்கு ஒரு பேரழிவாக உள்ளது என போர்தோவின் அவசர சிகிச்சை பிரிவின் தலைவர் முதல்வர் தெரிவித்துள்ளார் இங்கு கூடாரங்கள் போடப்பட்டும் மோசமான நிலையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஓத்மான் மூஸ் ஆகியவையும் இதே மோசமான நிலையிலேயே உள்ளன ஆனால் இதையெல்லாம் கவனிக்க நேரமில்லாமல் தொடர்ந்தும் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதிலும் தேர்தல் உற்சாகத்திலுமே அரசாங்கம் உள்ளது என பல தரப்பினர் குற்றம் சுமத்தியுள்ளனர்